ஹாப்பி பர்த்டே விஜய் அங்கிள். உங்களுக்கு உங்களுக்கு விஜய் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? எதுல இருந்து எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்? உங்களுக்கு மாஸ்டர் லியோ? லியோவா? லியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஓகே, இனிமேல் அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, உங்களுக்கு வருத்தமா இருக்கு? நடிக்க மாட்டேன்னு சொன்னா உனக்கு வருத்தமா இருக்குமா? அது சொல்லு, அங்க பார்த்து சொல்லு. ஆமா சொல்லு, இல்ல கண்டிப்பா அவர் நடிக்கணும். ஹாப்பி பர்த்டே விஜய்ண்ணா. ஹாப்பி பர்த்டே விஜய் சார். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே விஜய் சார். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி. நான் எனக்கு டான்ஸ் இன்ஸ்பிரேஷன்னா தளபதி தான். தளபதி எந்த ஸ்டெப் போட்டாலும் அதை பார்த்து நான் போகணும் ட்ரை பண்ணுவேன், ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு வராது, அவ்வளோதான். அது தெரில, இன்னும் அஃபிஷியலாக சொல்லலைல்ல. அவரு முடிவு பண்ணிட்டாரு, ஒரேடியாக போகிறேன்னு சொல்லலைல்ல. நடிப்பாரு, நடிக்காமலே இருக்க மாட்டார். நீங்க வேணா பாருங்க. லாஸ்ட் படம் சொன்னார். இப்ப எப்படி கமல் எலெக்ஷன் வரும்போது நடிக்கிறார், அந்த மாதிரி சொல்றேன் நான். நடிப்பாரு, நடிப்பாரு. அரசியல் பொறுத்த வரைக்கும் எனக்கு விஜய் பத்தி எதுவும் தெரியாது, அவர் பேக்ரவுண்ட் எப்படின்னு. ஸோ நான் ஓட்டு போறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏத்துக்குமா? கஷ்டம் தான். கத்தி பேசுனா எல்லாம் உண்மையாக ஆகாதுண்ணா. கோட்டு படம் இப்போ க்ளீனாக இருக்கு, ஆடியன்ஸுக்கு யாருக்கும் எந்த இதுவும் இல்லை. ஸோ உள்ளே வந்தால் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன், அவ்வளோதான். பிரசாந்த்து தெரிலண்ணா, இப்போ அவர் முன்ன மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, இப்போ அவர் முன்ன மாதிரி இல்லை. ஸோ அவருக்கு இதில் ஒரு இதனால ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பர்த்டே விஜய்க்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருக்கும்? ஏன்னா ஒரு கட்சி தலைவராக இருக்கார். இந்த பர்த்டேக்கு கட்சி தலைவராக நிறைய இடத்துல அனந்தானம் வேணால் போடுவாங்க. ஃபேன்ஸுக்கு வந்து கோட் ஏதாச்சும் சிங்கிள் விட்டால் நல்லாயிருக்கும். ஹாப்பி பர்த்டே விஜய் சார். இப்போ மாதிரியே நிறைய உங்களுக்கு இன்னும் நிறைய ஹிட்ஸ் படங்கள் கிடைக்கணும். நல்ல படங்கள் வந்து இப்போ இருக்கிற மாதிரியே இந்த மாதிரி எங்கள் ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கடுத்த ஜென்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இது அப்படியே உங்களுக்கு வந்து இதே மாதிரியே நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் நல்லா வேறு லெவலில் போகணும். ஆனால் அவர் இப்போ படத்தை லாஸ்ட் படம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு அரசியல் கொடுத்தார், அது தெரியல அவருக்கு. அதில் மைட் பி அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அதனால அவர் அதை ஷிஃப்ட் ஆன் ஆகலாம். பட் இதை ஸ்டாப் பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்சு, தெரியல எப்படின்னு. பட் எங்களை மாதிரி ஃபேன்ஸ்க்கெல்லாம் வந்து அது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து இவர் மேலே ஒரு தனி க்ரேஸ் இருக்குது எப்போவுமே. விஜய் சார்னா என் பையனும் சரி, பசங்க எல்லாருக்குமே இன்க்ளூடிங் மீ, வி ஆர் வெரி தீவிர ரசிகர்கள் ஆஃப் விஜய். ஸோ அவர் கண்டிப்பாக நடிக்கணும், குட் பண்ணக்கூடாது. புரியல, இல்லை மக்களுக்கு வந்து நல்லது செய்யலாம்னு சொல்கிறீங்களா, இல்லை கடைசி வரை என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்? அவன் நல்லது செய்யலாம், பட் இதை நல்லது செய்யணும், பட் இதை ஸ்டாப் பண்ணுறாருன்ற பட்சத்தில் எங்களுக்கு அது டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆஸ் அ ஃபிலிம் பட ரசிகர்களாக எங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவர் இது டிசப்பாயின்மெண்ட் தான். அவர் வந்து படம் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறதுன்றது டிசப்பாயின்மெண்ட் தான். இப்போ அவர் சிஎம் ஆவாரா? எல்லாம் அவன் செயல். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அல்ல, சிஎம் ஆவாரான்றதெல்லாம் வந்துட்டு நம்ம எதுவுமே நம்மளால் கணிக்கவே முடியாது எப்படின்றது. இத்தனை நாள் ஆட்சியில் இருக்கிறவங்களே வந்து எப்படி எப்படி ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஆகிட்டு இருக்குங்கிற பட்சத்தில் நமக்கு வந்துட்டு நம்ம எதுவும் டெபிக்டே பண்ண முடியாது. ரசிகர்களாக ஆஸ் யூஷுவல் இப்போ எப்படி ரஜினி சார்க்கெல்லாம் எப்படி ஃபேன்ஸ் இருக்காங்க, இப்போ அவர் ரஜினி சார் சிஎம் ஆவாரா அப்படின்றது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். அப்படிங்கிற மாதிரி இவருக்கும் வந்து நமக்கு தெரியாது அவங்களுக்கு எப்படி அவங்களோட ஃபேட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். எல்லாருக்குமே ஒரு ஒரு இப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் போதுமே ஒரு ட்விஸ்ட் லைஃப்பில் வர்றதுக்கு. அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், தெரியல எப்படின்ட்டு. ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. விஜய் எந்த அளவுக்கு பிடிக்கும்? அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுறோண்ணா, அவர் நடிப்பார் தான் நினைக்கிறோம். ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் கேமியோ மற்ற கேமியோலாம் பண்ணுவார்ல, பண்ணலாம்ல. இப்போ வெற்றி மாறன் கூட தான் பண்ண மாட்டேன்னு சொன்னார், ஆக்டிங்காக வர மாட்டேன்னு சொன்னார், ஆனால் கேமியோ பண்ணாரு. அதனால் கேமியோ கன்ஃபார்ம் இருக்கும். அவர் வருவாரான்னு தெரில, ஆனால் நினைக்கிறீங்க அவர் அவருக்கு கட்சி, ஆனால் எம்எல்ஏ அந்த மாதிரி ஆகிடுவார், சிஎம் ஆவாரான்னு தெரியாது. ஏன்னா சீமானுக்கு ஓட்டி பெரியும், ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து இளைய தளபதிக்கு தான் வருவாங்க. சீமானுக்கு போகிற ஓட்டு வந்து தளபதி அண்ணாக்கு வரும். சிஎம் ஆக மாட்டார் தான் நினைக்கிறாங்க இப்போதைக்கு. ஹாப்பி பர்த்டே விஜய் சார். என் சன்னு ரெண்டு பேரும் உங்களோட ஃபேனு, உங்களோட டான்ஸு காமெடி எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சிஎம்மா வரணும்னு என்னோட ஆசை இருந்த. நான் வந்து உங்களோட பெரிய ஃபேன் நானும். தேங்க்யூ. ஹாப்பி, நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்,
ஆரோக்கியமாக இருக்கணும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துல இருந்து நீங்க அவரோட ஃபேன்? நான் இது கில்லி, கில்லி கில்லி படத்துல இருந்து. ஆமா, ஓகே. கில்லி ரீ ரிலீஸ் பண்ணாங்க, ஆ தியேட்டர்ல பார்த்தேன் நான். சன்னும் ஃபர்ஸ்ட்டும் பார்த்தோம், இப்பவும் பார்த்தோம். ஸோ நீங்க அதுக்கு முன்னாடி யாரோட ஃபேனா இருந்தீங்க? எனக்கு எல்லாருமே பிடிக்கும். கமல் சார் பிடிக்கும், அஜித் சார் பிடிக்கும், விஜய் சாரும் பிடிக்கும், சூர்யா எல்லாருமே பிடிக்கும், விஜய் சேதுபதி சாரையும் பிடிக்கும். இப்போ விஜய் சேதுபதி சார் படம் பார்க்க தான் வந்திருக்கேன். ஏன் ஓகே, இப்போ வந்து அவர் வந்து அரசியலுக்கு வர போறாரு. ஆமா, படத்தை ஸ்டாப் பண்ண போறேன்ட்டாரு. நீங்க படம் நடிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆமா, நல்லது தானே, அவரு ஜனங்களுக்கு சேவை செய்யணும் தான் ஆசைப்படுறாரு இல்லையா. இவ்வளவு நாள் நடிச்சது போதும் அவரு, அவருக்கும் போர் அடிக்கல, எவ்வளவு நாள் நடிச்சிட்டு இருப்பாரு. மக்களுக்கு நல்ல சேவை. ஆமா, ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிறார். இப்போ இப்போ எல்லாம் அந்த பசங்க நல்லா படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாரு. அப்புறம் இப்போது புதுசாக ஒரு ஆக்டிவிட்டீஸ் ஆரம்பிச்சிருக்காரு. ஃபுட்டு வேஸ்டான ஃபுட்டெல்லாம் இருக்கு இல்லையா, கல்யாண சத்திரம், அதெல்லாம் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க ஒர்க்கர்ஸ்லாம் பண்ணுறாங்க, எடுத்து சமூக சேவை பண்ணுறாங்க. வாழ்த்துக்கள் சார். ஓகே, இப்போ 26 இப்போ நம்ம நிறையா தேர்தல் நம்ம இத்தனை வருஷம் தேர்தல் யாரும் யாருமே எடுத்தோன்னு ஜெயிச்சா சரித்திரமே கிடையாது தமிழ்நாடு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, விஜயோட அரசியல் சிஎம் ஆயிர் வரா இல்லை ஆப்போனண்ட் கட்சியில் வந்து உட்கார் வரா? ஆமாம், ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஏன்னா அவர் கூட்டணி வைக்கிறார் போல இருக்கு சீமான் சார் கூட, அதனால் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சீமான் கூட சேர்ந்தால் தான் அப்படி இல்லை சொல்கிறேன், அதனாலையும் இன்னும் நிறைய தனியானாலும் ஜெயிப்பார், அதோட இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவரோட சீமான் சார் கூட. சார் ஹாப்பி பர்த்டே சார். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி. இன்னும் ரெண்டு படம் தான் இருக்குது, ரெண்டு படத்துக்கு அப்புறம் நடித்தா நல்லாயிருக்கும். ஆனால் அவர் பாலிடிக்ஸுக்கு போகிறனால ரீ ரிலீஸை என்ஜாய் பண்ணிக்கிறோம். ஹாப்பி பர்த்டே தளபதி. ஓகே, இப்போ வந்து பாலிடிக்ஸ் வர போகிறாரு, அவர் படத்தை மிஸ் பண்ண போகிறீங்க, எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போகிறீங்க? எந்த அளவுக்குனா நிறைய மிஸ் பண்ணுவோம், ஏன்னா ரெண்டு படம். நான் இப்போ தான் வந்து காலேஜே போயிருக்கேன். நான் சின்ன வயசில் என்ன நினச்சேன்னா நிறைய விஜய் படத்துக்கு ஃபஸ்ட் டேவே ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம், நான் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தேன். இப்போ வெறும் ரெண்டு படம் தான் அப்படின்னும்போது ரொம்ப சேடாக தான் இருக்குது. பட் நாங்கள் ரீ ரிலீஸ் வச்சு மேனேஜ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ வந்து இந்த பர்த்டே அவரோட ஸ்பெஷல், ஒரு கட்சி தலைவராகவும் இருக்கிறார், இதுவரை ஒரு நடிகராக இருந்தால் இப்போ கட்சியோட தலைவராக இருக்கு, இந்த பர்த்டே எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது? ஆ, அவர் வந்து பார்ட்டி ஆரம்பித்ததுக்கப்புறம் இது தளபதிக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே, தலைவராக அவர் ஃபர்ஸ்ட்டு பர்த்டே கொண்டாடுறாரு. இப்போ வழக்கமாக எல்லா வருஷமும் வர ரீ ரிலீஸ் இல்லாமல் இந்த வாட்டி நிறையா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஹைப்பை விட இப்போ நிறைய ஹைப் ஏறி இருக்கு, ஏன்னா இன்னும் ரெண்டு படம் தான் இருக்குது அப்படின்றதால ஹைப் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுவும் நல்லா சக்ஸஸ் ஆகும், இப்போ ரீ ரிலீஸும் நிறைய போகும், அடுத்து வர ரெண்டு படமும் சக்ஸஸ் ஆகும். ஜூன்லேயே செகண்ட் சிங்கிள் விடுறதா சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன், இன்னும் விடலை. செகண்டுமே தளபதி தான் பாடியிருக்காருன்னு யுவன் சொன்னார், அது விட்டால் நல்லாயிருக்கும். அவர் அடுத்து மாநாடு தான், அடுத்து அவரோட கொள்கைகள் எல்லாமே அப்படியே பேக் டு பேக் விடுவார்னு, அட்லீஸ்ட் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நான் நல்லா வரவேற்கிறேன். இப்போ மற்றபடி பாலிடிக்ஸ் பற்றி எதுவும் சொல்ல முடியாது, மற்றபடி நல்லா வரவேற்கிறேன். அரசியல்வாதி எனக்கும் தெரியாது, அதனால்தான் அவரோட கொள்கைகள் இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்ல போகிறாரு, அதுக்கப்புறம் ஓட்டிங்ஸ் மற்ற எல்லாம். ஆனால் இப்போ நார்மலாக கேட்டிங்கன்னா விஜய் ஆஸ் அன் ஆக்டர் பெஸ்ட்டு, பாலிட்டிஷியனாக ஆக்டராக கேட்டால் ஆக்டர், பாலிடிக்ஸ் வராருன்னா ஹாப்பி தான். நான் வந்து சின்ன வயசுலேருந்து தளபதி படம் தான் பார்த்து வளர்ந்தேன். அவர் டான்ஸ்லேருந்து எல்லாமே எனக்கு பிடிக்கும். அவர் வந்து இப்போ கட்சிக்கு வர போகிறாரு, அதுக்கு வந்து மக்கள் அவருக்கு இவ்வளோ செஞ்சாங்க, அதனால் அவர் மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் தான் வராரு. அதனால் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி. June 22 வேறு இங்கே துப்பாக்கி போக்கிறீன்னு படம் வேறு ரிலீஸ் ஆகுது, ஏதாச்சும் ஒரு படம் வந்து பார்த்துருவேன். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி. இதுக்கப்புறம் ஒரு படம் நடிக்க போடாதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவேன், உங்களுக்கு வருத்தமாக இருக்கா இல்லை? ஓகே, மக்களுக்கு நல்ல செய்ய வரான்னு சந்தோஷம். மக்களுக்கு நல்ல செய்ய தான் வராரு, அதை நம்ம வரவேற்கணும். ரெண்டு படம் தான், அதுக்கப்புறம் ரீ ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்துக்க வேண்டியதான். அவ்வளோதான், அதுக்கப்புறம் தளபதியோட படம் எதுவுமே இல்லை. தளபதி அதான் சிஎம் ஆயிடுவார் அவர், மக்களுக்கு ஏதாச்சும் பண்ண தான் அவர் வராரு, அதை நம்ம வரவேற்கணும்.
எல்லாத்துக்குமே சான்சஸ் இருக்கு. அவர் வந்து இன்னும் கட்சி கொள்கை சொல்லணும் எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் மக்கள்லாம் அவருக்கு ஓட்டு போட்டால் அவர் வந்துடுவார். எந்த படத்தை நீங்கள் அவருடைய ரசிகராக வந்து எனக்கு தெரியல, நான் சின்ன வயசுலேருந்து அவர் படம் தான் நிறைய பார்ப்பேன், அதனால அவரோட ஃபேன் ஆகிட்டேன்.